ஓகே, வணக்கம். மீண்டும் வணக்கம். நேரம் 20 மணி, சரியா 8 செப்டம்பர் 18, 2021 சனிக்கிழமை. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சேஃபா இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ மீண்டும் ஒரு அருமையான விஷயத்தோட பேச வந்திருக்கோம். மீண்டும் அதே ஏற்பாட்டாளர் பினாங்கு இந்திய கால்பந்து சங்கம் வழங்கும் மீண்டும் ஒரு அருமையான விஷயம், கால்பந்து தொடர்பான ஒரு மீண்டும் ஒரு உரையாடல். இன்றைக்கு நாடறிந்த ஒரு சிறப்பான விளையாட்டாளர் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களை தொடர்ந்து நம்மோட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். ஸோ அதற்கு முன்பதாக நம்முடைய ஏற்பாட்டாளர் பினாங்கு இந்திய கால்பந்து சங்கத்தின் தலைவர் திரு ஸ்ரீசங்கர் அண்ணா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மீண்டும் சந்திக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ். திருப்பியும் வந்து பினாங்கு இந்தியன் கூட சேர்ந்து இன்னொரு லைஃப் ப்ரோக்ராம் வந்து இம்பார்ட்டண்டான லைஃப் இது வந்து எங்களோட பினாங்கு இந்தியன்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ், இப்போ வந்து கோச்சா இருக்க கோச் நந்தகுமார் கூட வந்து இந்த லைஃப் வந்து போர்த்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான லைஃப் தான் எங்களுக்கு. அதே மாதிரி கோச் நந்தகுமார் ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் இன்வைட் பண்ணோமோன்னு ஆன் த ஸ்பாட் உடனே வந்து ஓகே கண்டிப்பாக செஞ்சிடலாம் லைஃப் செஞ்சுட்டு எங்களோட வுமன்ஸ் டீம் கூட கலந்து இந்த லைஃப் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ப்ரோ. இந்த வாய்ப்பு இரண்டாவது முறையா கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நம்ம கோச் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒராம்பசி, அதுதான் எங்களோட முத சொல்ற முத வார்த்தையே ஒராம்பசி. பேரானா எல்லாருக்குமே தெரியும். நாங்களாம் வந்து ஸ்டேடியம்ல இருந்து பார்த்தது தான். ஸோ இன்னைக்கு அவர் கூட நேர்ல பேச போறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் எக்ஸைட்டடா தான் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ஸோ ஸ்ரீசங்கர் அண்ணா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது நட்சத்திரம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு நந்தகுமார் காளியப்பன். இன்றைய பாத்தீங்கன்னா முன்னாள் தேசிய விளையாட்டாளர், கால்பந்து விளையாட்டாளர், இப்ப பாத்தீங்கன்னா இன்னால் வந்து பயிற்சியாளராக இருக்காரு பிரசீலியர் கப் பேரா. ஸோ இப்ப வந்து நம்ம நந்தகுமார் அண்ணா அவர்களை வரவேற்றிடுவோம். வணக்கம் நந்தகுமார் அண்ணா, நலமா இருக்கீங்களா கோச்? நலமா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா, சிறப்பா இருக்கும். உங்களை வந்து இன்னைக்குதான் முத முத ஒரு பக்கம் கோவிட் தாக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் எல்லாரும் சேஃபா வீட்ல இருந்து வீட்டுல இருங்க பாருங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே கோச், உங்களை முதல் ஸ்டார்டிங்ல உங்களோட கொடுத்தா வந்துருமா இந்த க்வெஸ்டியன். இன்னைக்கு வந்து நம்மளோட தேம்பாங்க சந்தா போலா ஸ்டெப்பா, அதுக்கு வந்ததுக்காக நம்ம மிகப்பெரிய நன்றி. இந்த லைஃப் ஃபேஸ்புக்ல லைஃபா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வேலையில வந்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் முக்கியம். நம்ம என்ன கேட்டுக்கணும்னா இந்த லைஃப் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேரும். நம்மளுடைய கோச்சுக்கிட்டேருந்து நிறைய தகவல்களை எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில வந்து முதல் க்வெஸ்டியனா உங்களை பத்தி சொல்லுங்க கோச். முத உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஓகே, நான் ஆரம்பத்தில் வந்து மொதல் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்ரீப்ரோவுக்கு வணக்கம், நம்ம ஹோஸுக்கு வணக்கம், நம்ம ஹூமன் டீம்ஸ் பினாங்கு ஹூமன் டீம்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன், நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய கேரியர் வந்து நான் ஆரம்பத்தில் விளாண்ட டீம் வந்து கேஐ. ஸோ நான் அங்கிருந்து தான் விளாண்டு நான் முன்னுக்கு வந்தேன். ஸோ நான் வந்து 19-20 வயசு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நான் கேக்கு விளையாடும் போது 98ல் வந்து சுக்குமார் இருந்துச்சு. ஸோ அதே சேம் டைமில் கே வந்து ராஜாமார், முன்ன வந்து பிரசிடென்ட் வந்து பேராக்கு வந்து ராஜாமார். ஸோ அவங்க தான் வந்து அவங்க வந்து தைப்பிங்கில் வந்து ஒரு டவுர்னமெண்ட் செஞ்சாங்க. ஸோ அந்த டவுர்னமெண்ட்ல நான் போய் கலந்துக்கிட்டு நான் விளாடும் போது அந்த கே டீம் விளையாடும் போது அப்போ வந்து அவங்க கேஐன்னு டீம் பேர் பயிக்கல, வேற டீம் பேர் பயிச்சு நாங்கள் அங்கே விளாண்டோம். ஸோ அங்கே விளாண்டு நாங்கள் ஃபைனலுக்கு போனோம். ஸோ அந்த ஃபைனலுக்கு போகும்போது ஏன்னா ராஜா மாட்டோட கப்பு தானே, ஸோ அவர் வந்திருந்தாரு. வந்துட்டு கேமை பார்த்துட்டு ஓகே நாங்கள் நீ வந்து நாளைக்கு வந்து
சூப்பர் பேரா டீம்ல போய் ஜாயின் பண்ணுன்னு சொன்னாரு. நான் புதுசு, எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு டக்குன்னு சொன்னானே, என்னடா திடீர்னு போய் பேரா டீம்ல போய் ஜாயின் பண்ண சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் முதல் நாள் போல. ஏன்னா அந்த டைம் வந்து வேகாங்க, வேகாங் கோச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முதல் நாள் போல. அப்ப ரெண்டு நாள் கூட்டாளி எல்லாம் ஏசினாங்க, என்ன உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு நீ ஏன் போல அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் மறுநாள் போனேன். மறுநாள் போகும்போது வேகாங் என்னை பார்த்துட்டு என்னை ஏசினாங்க, ஏன் நேற்று நீ வரல இன்னைக்கு வந்த அப்படின்னு. எனக்கு பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு. நான் முதல் நாள் போல. ஸோ ரெண்டாவது நாள் போனேன். ஸோ நான் அப்படியே ஜாயின் பண்ணி அப்போ நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுக்கிட்டு நான் சாயங்காலம் தான் நான் போய் ட்ரைனிங் போய் ஜாயின் பண்ணுவேன். ஸோ அதே டைம் சுகுமா வேறு இருந்துச்சு. நான் சுகுமா 98 சுகுமா விளாண்டுட்டு வந்தோடனே நான் வந்து டீமில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ 98 வந்து பேரா டீம் வந்து ஃபைனல் போனிச்சு. மலேசியா கப் ஃபைனல் போனோடனே என்ன என்கிட்ட கோச் கூப்பிட்டு வந்து சூரா கொடுத்து என்கிட்ட சொன்னாங்க, ஓகே என் டீம் ஃபைனல் போயிடுச்சு, நீ போய் உன் கிளாப்லேயே போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் போயிட்டேன். அப்போ போயிட்டு மறாவது வருஷம் வந்து திருப்பி போய் நான் ராஜா மாட்டை பார்த்து அவங்க போய் சொன்னாங்க, இல்லை நீ போய் டீமில் ஜாயின் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படியே நான் மெதுவாக வந்து நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு பிணையம் கூட அது எனக்கு மொதல் ஒரு வாய்ப்பு கிடைச்சு பிணையங்களா. அதுவும் அப்ப வந்து சுரேஷ் எல்லாம் விளாடுறாங்க, சுரேஷ் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு. அப்ப நான் யாங்க நல்லா விளாண்டேன். விளாண்டு முடிஞ்சோடனே மரம் வந்து எனக்கு ஒன்றரை கொடுத்தாங்க 2 வருஷம். சோ அதுல நினைக்கிறேன் கோச்சோட லைன் வந்து இன்டரப்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் சரி செய்து முன்னாடி நாமளும் சில விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது பேரா பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா கப் அப்படின்னாலே வந்து பேரா கன்ஃபார்மா வந்து செமிஃபைனலிஸ்ட் தான், அதுநாட்ட ஃபைனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுநாட்ட சாம்பியன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிலமை கொஞ்சம் தலைகீழ மாறிக்கிட்டு இருக்கு. கால்பந்து துறை சார்ந்து நிறைய விஷயத்த பத்தி நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து கோச் வந்து நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. தொடர்பு வந்து கொஞ்சம் பேடா இருக்கு. ஸோ அதனால வந்து வந்து நம்மளுடைய பிளேயர் நம்மளுடைய பினாங் இந்தியன் உமன் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி. அதாவது எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஃபுட்பால் சம்பந்தமா எப்படி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கே தெரியாது எப்படி நம்ம வந்திருப்போம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்களா உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு, எப்படி நீங்க பந்தலாட்டு மேல உங்களுக்கு ஆர்வம், ஸோ எப்படி வந்து நீங்க இது உள்ள வந்தீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல பேசிட்டு இருக்கீங்க, நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ண போறீங்க. ஸோ அதனால உங்களுடைய கருத்தை வந்து உங்களுடைய நண்பர் உங்களோட வயசுல உள்ளவங்களுக்கு வந்து சக தோழிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது உங்களோட அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நம்ம கோச் திரும்பவும் எனக்கு வரதுக்கு முன்னாடி நாம சில விஷயம் பேசுவோமே. ஸோ உங்களோட அனுபவம் யாருன்னா சொல்ல போறீங்களா, உங்களோட அனுபவம் எப்படி எப்படி நீங்க இதுக்கு உள்ள வந்தீங்க, காசு வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு ஃபுட்பால்னா ஐ லவ் ஃபுட்பால் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு எது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க. யாரு நீங்களா? சரி நம்ம வந்து தலைவர்கிட்டே பேசுவோமே. தலைவர் சரியானா கலங்குதுங்களா? நினைக்கிறேன் வர வரைக்கும்
வந்துட்டாருங்களா? ஓகே கோச், நீங்க தொடரலாம் கோச், சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க கோச், சொல்லுங்க 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 சொல்லுங்க. விளையாடும் வெளங்கங்களா? ஹலோ, லைன் ரொம்ப போரா இருக்கு. வைஃபை பாக்கிறீங்கன்னா ரோத்தர் கிட்ட வச்சிருக்கேன், ரோத்தர் கிட்ட போயிருங்க, இன்னும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நினைக்கிறோம் கருத்துல ஈஸியா மழை பெய்தோ. கோச் ஹலோ, விளங்குதுங்களா? இல்ல நார்மலா தான் இருக்கு, ஆனா தெரியல. இப்ப கிளியரா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே, 2000ல வந்து நாங்க மலேசியா கப் நவலாண்டு மலேசியா கப் சாம்பியன் ஆகணும். ஸோ 2001 நாங்க வந்து மலேசியா கப் ஃபைனல் போனோம், ரன்னர்ஸ் அப் ஆகணும். ஸோ 2002 நாங்க வந்து லீக் சாம்பியன், அப்புறம் எஃப்ஏ கப் சாம்பியன் ஆகணும், எஃப்ஏ கப் ரன்னர்ஸ் ஆகணும், சுபாங் ஜெயிச்சோம். ஸோ நான் 5 வருஷம் நேஷனல் டீம் மலேசியா டீம் விளாண்டேன். ஸோ விளாண்டு முடிஞ்சு எம்பிபிஜே ஸ்லேங்கோ 2006, 2009 ஸ்லேங்கோர் விளாண்டேன், 2013 கிளாந்தானுக்கு விளாண்டேன், 2014 நெகிவ் சிம்லானுக்கு விளாண்டேன், 2015 மீஃபா, அப்போ மீஃபா வந்து எஃப்எம் காப் நினைக்கிறேன் ப்ரோ, ஸ்ரீக் தெரியும் நல்லா, நம்ம சிங்காய்பட்டு அணியில் தான் தங்கி அங்கே விளாண்டோம். ஸோ 2 வருஷம் விளாண்டு டீம் வந்து சாம்பியன் ஆகி நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சூப்பர் லீக்ல, சூப்பர் லீக்ல பிஜே சிட்டின்னு இருக்கு. ஸோ ஒரே ஒரு இந்தியன் டீம் தான் இப்போதைக்கு எல்லா இந்தியன்ஸ்க்கும் பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்கிற டீம்னா ஒரே ஒரு பிஜே சிட்டி, அது ஒரு டீம் தான் இருக்கு இப்போதைக்கும். ஒரு இந்தியர்களுக்கு கூட இருக்காங்க அப்படின்னா அதிகமான விளையாட்டாளர்கள் இருக்காங்கல்ல? ஆமா, அதெல்லாம் வந்து இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மலாய்க்கண்ணங்க எல்லாம் கலர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்ன பேரால வந்து 7 பேர் 8 பேர் இந்தியன்ஸ் இருந்தோம் எனக்கு தெரியும். பின்னேங்களே முன்ன வந்து சீனனும் இந்தியன்ஸ் தான் நிறையா, இப்போ வந்து இப்போ வந்து மோஸ்ட் எல்லாம் எல்லா ஸ்டேட்லயும் வந்து எல்லாம் போத்தா சிஸ்டம் நம்ம டிஸ்கிரிமினேஷன் இன் ஃபுட்பால் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஆமா ஆமா, எல்லாம் நம்ம சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா ஸ்டேட்லயும் இப்போ வந்து கோத்தா சிஸ்டம் ஆயிடுச்சு. ஒரு டீம்ல 3 இந்தியன்ஸ் தான் இருக்கணும் அந்த மாதிரி. சோ அதனால என்ன பண்ணுவோம், பிஜே சிட்டின்னு இருக்கு. சோ ஃபுல் இந்தியன், நம்ம ஃபாரின் பிளேயர் யாரும் அவங்க எடுக்கல, எல்லாம் இந்தியன் லோக்கல் பிளேயரை வச்சு அவங்க விளாடுறாங்க. இன்னைக்கும் ஸ்டீல் அவங்க சூப்பர் லீக் டீம்ல இருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் அவங்க சேலஞ்சிங் பண்ணி எல்லா சூப்பர் லீக் டீம் கூட விளாட போறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரே ஒரு கிளாப்னா பிஜே சிட்டி ஒண்டி தான், மித்த இது எல்லாமே ஸ்டேட் டீம். ஸோ நம்ம முடிஞ்சா நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க கேம்ல விளையாடும் போது நம்மளுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. அப்போ இந்தியன்ஸ் சொல்றப்போ கோச், நம்ம பேரால பாத்தீங்கன்னா நம்ம குணசேகரன் நாகராஜா, ஆமா நம்ம சரண கலைஜம்பு, ஆமா சம்சோ சார், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் உங்க பேச்சுல. ஆமா பொருத்தலாம் இல்லைங்களா, அப்போ பேரால எல்லாரும் பைக்குவாங்க.
அந்த டைம்ல 6 பேர் 7 பேர் நேஷனல் டீம் விளாண்டோம். ஸோ ஈஸியா இருந்துச்சு. இப்ப கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப பார்த்துக்கீங்களா, ஜேடிடி காசு இருக்கு. ஸோ அவன் பிளேயரை வந்து நியூட்ரலைசல் பண்ணி வெளியே வச்சு விளாடுறான். ஸோ ஜேடிடி தான் மோஸ்ட்லி 10 பேர் 11 பேர் ஜேடிடில இருந்து போறாங்க. அப்ப எங்க நம்ம லோக்கல் பிளேயருக்கு கிடைக்க போகுது? ரொம்ப கஷ்டம். மாதிரி போட்டு எல்லாமே மாறி போச்சு. இப்ப வந்து குவாலிட்டியான லோக்கல் பிளேயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அந்த நிலவுக்கு ஆயிடுச்சு பாருங்கப்ப. ஆமா ஆமா. கேக்கவாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வரிசையா வரணும், பட் நீங்க ஒரே கேள்வி வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து இப்ப அடுத்து என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஸ்டேட் டீம்ல நீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது நேஷனல் டீமுக்கு உங்களுக்கு கூப்பிட்டப்ப உங்களுக்கு என்ன, உங்களோட ஃபீலிங் என்ன? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு விருப்பம் நடந்து முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆயிரத்தி இந்த மாதிரி நடக்கும், பட் உங்களுக்கு வந்து அப்படியே கண் மூடி கண் திறக்கும்ல எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இப்படியே போயிருச்சு. ஸோ அது பத்தி சொல்லுங்களேன். நேஷனல் டீம்ல இருந்து உங்களுக்கு ஸ்டேட் டீம்ல இருந்து நேஷனல் டீமுக்கு கால் அப் பண்றப்ப உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஸ்டேட் டீம் விளையாடுறதோட நீ நேஷனல் டீம் போயிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா அதோட அனுபவம் வந்து வேற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டேட் லெவல் வந்து அது ஸ்டேட் தான், ஓகே. அப்ப நம்ம இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் விளாடும் போது அதோட ஸ்பேஸ் கேம்லாம் வந்து வேற மாரி இருக்கும். ஸோ மொதல் எனக்கு கிடைக்கும் போது நான் போகும்போது என்ன சொன்னாங்க, ஏய் நீ நல்லா கஷ்டப்பட்டு விளாடு, நல்லா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணு, அப்போதான் நம்ம விளாட முடியும் அப்படின்ட்டு மொதல் தடவை கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு வந்து 2002 வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2002 எனக்கு கிடைச்சிச்சு டைகர் கப் சிங்கப்பூர்ல விளாடுறோம். ஸோ அப்போ வந்து எலன் ஹாரிஸும் கோச் சத்யா தான் கோச்சா இருந்தாங்க, ஹெட் கோச்சும் அசிஸ்டனும் ஜைனல் அப்படின்னு வந்து தேர்ட் கோச்சா இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ ஒரு ஒரு எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா நம்ம நேஷனல் டீம் போகும்போது அங்க எப்படி இருக்கணும், எப்படி ட்ரைனிங் பண்ணணும், ஸோ நிறைய அங்கேயும் நம்ம நிறைய கத்துக்கலாம். ஏன்னா அங்கே பெரிய பெரிய கோச்சஸ்லாம் இருக்காங்க, நம்ம நிறைய கத்துக்கலாம். ஸோ அதோட டவுனமெண்டும் அதேமாரி அதோட டவுனமெண்டோட ஸ்பேஸும் வந்து வேற மாரி இருக்கும். நம்ம இங்கே லீக் விளாடுறமே அந்த மாரி இருக்காது, அதோட ஸ்பேஸ் வந்து இன்னும் வேகமா இருக்கும். ஸோ அதுல நம்ம நான் விளாண்டும் போது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிச்சு. அதுல இருந்தே நான் ஒரு கண்டினியூ ஒரு 5 இயர்ஸ் நான் அங்கே விளாண்டேன். ஏஷியன் கேம் விளாண்டேன், டைகர் கப் 2 வருஷம் விளாண்டேன், வேர்ல்ட் கப் குவாலிஃபைங் ரவுண்ட் விளாண்டேன், ஜப்பான் கூட எல்லாம் போய் விளாண்டோம், ஹாங்காங் கூட எல்லாம் விளாண்டோம். ஸோ ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிச்சு அங்கிருந்து. ஸோ ஸ்டேட் லெவல்ல இருந்து போயிட்டு நேஷனல் லெவலுக்கு போய் இவ்வளவு பெரிய அனுபவம் கிடைச்ச ஒரு விளையாட்டால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கோச்சா இருக்காங்க அப்படின்றப்ப வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான விஷயம் தான். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அனுபவம், இதை வச்சு இப்ப நீங்க ஒரு கோச்சா இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில கோச் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து போட்டு வாங்கி விலை கொடுத்து வாங்கி விளையாடுறப்போ, ஸோ லோக்கல் பிளேயர்ஸ் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியர்கள் எந்த மாதிரி பாதிப்பு அடைகிறாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது? குறிப்பா அந்த பதிலாட்டுல வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தோட்டப்புற விளையாட்டாளர்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ராத்தா, அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் கேட், இப்போ இந்தியன் கிந்தா இந்தியன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ மெயினா இங்கதான் செலெக்ஷன் நடக்கும். நாங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க அந்த செலெக்ஷனை பாக்குறதுக்கே வருவோம். இப்போக்கு இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை வேற மாதிரி இருக்கு. இப்ப வந்து இவங்களுக்கு எல்லாம் உங்களோட கருத்து என்ன கோச்? அதாவது இந்த மாதிரி விளையாட்டாளர்கள்லாம் வந்து வருவாங்க ஏன்னா ஃபாரின் பிளேயர் விளாடுறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபாரின் பிளேயரை எடுக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்பா அம்மா என்ன செய்யறாங்கன்னா, இந்த மலேசியன் சரி இந்தியனும் சரி யாரா இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா, என் பையனை நான் ஸ்ட்ரைக்கரா விளையாட விட மாட்டேன், நம்பர் 9 பொசிஷன்ல நான் விளையாட விட மாட்டேன். ஏன்னா நம்பர் 9 ஆட்டோமேட்டிக் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் விளாடுவான். ஸோ ஆட்டோமேட்டிக் அவங்க என்ன பண்ணுவாங்க, பையனை வந்து டிஃபேனோ மிஃபீலோ லெஃப்ட் மிஃபீலோ இந்த மாதிரி தான் பாய்ப்பாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் அந்த 9 பொசிஷன் வந்து ஃபாரின் பிளேயர் விளாடுவான் ஸ்டேட்ல. அப்ப நம்ம பையனை அங்க ட்ரெயின் பண்ணினா அவங்களுக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லையா? அதனால இப்ப என்ன செய்யறாங்க, நேஷனல் டீம் வந்து கோர்ஸ்
நீங்க சொல்றது விளங்கவில்லை. ஓகே கோச், நீங்க சொல்றது சரியா விளக்கல. மறுபடியும் உங்களுக்கு தொடர்பு வந்து ரொம்ப புவரா இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம பினாங் இந்தியன் எஃபி தலைவர்கிட்ட வந்துருவோம். நம்ம ஸ்ரீசங்கரண்ணா, அவரு சொன்னது அந்த கேள்வி வந்து உங்கள்ட்டையும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கச்சு அது மாதிரி வெளியூர் பிளேயரை வாங்கி மேக்சிமமா போட்டு விளையாடுறப்போ, அவங்கலாம் வந்து நம்மளோட நேஷனல் டீமோட ஜெர்சி போட்டு விளையாடுறப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஒரு சங்கத்தோட தலைவர், ஒரு ஃபுட்பால் அசோசியேஷனோட தலைவரா உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஐ மீன் வெளியூருக்காரவங்க நம்ம நாட்டோட ஜெர்சி போட்டு விளையாடுறப்போ சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும்? அது நீங்க பாத்தீங்கன்னா வந்து போன கேம்ல வந்து அந்த 10 பேர் கிட்டத்தட்ட 9 பேர் விளையாடுற மாதிரி நான் அப்பயே ஃபேஸ்புக்ல மொதல் கொடுத்தது, நான் தான் கொடுத்துட்டு லைஃப்ல வச்சு நாங்களும் வந்து எஃப்ஏஎம் வந்து கிரிட்டிக் பண்ணோம் அப்படின்னு. அது என்ன ஆனன்னா நம்மளோட ரூல்ஸ் வந்து அப்படி இருக்கு, எஃப்ஏஎம்மோட வந்து நியூட்ரலைஸா இல்லை அப்படின்னு. அப்படி என்ன சொல்றேன்னா, ஃபாரின்ஸ் பிளேயர் பாய்க்கிறோம் அப்படின்னாக்கா பெட்டர் பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா வந்து அவங்க மாதிரி வேணும்னா நம்ம வந்து கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் வந்து செய்யணும் அப்படின்னு. என்ன கேட்டால் வந்து எஃப்ஏஎம் வந்து என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க டீமை கொண்டு போயிட்டு ஜெர்மனிலேயோ இல்லை ரஷ்யாலேயோ அந்த மாதிரி வச்சுட்டு அவங்கள ஒண்டி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க, டைனியஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டெவலப்மெண்ட் தான் செய்கிறாங்க. அது அதில் எனக்கு இது வரைக்கும் ஃபியூ இது செஞ்சிட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் வந்து எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பார்த்தது இல்லை. அதுன்னு என்ன கேட்டால் வந்து எஃப்ஏஎம் வந்து அண்டர் 7 ஒரு டோர்னமெண்ட்டு, அண்டர் 10 ஒரு டோர்னமெண்ட்டு, அண்டர் 12 ஒரு டோர்னமெண்ட்டு, அண்டர் 16 எவ்ரி ஏஜ் கெத்துக்கறிக்கா சின்னதுலேருந்து நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்து ஒன்று செஞ்சாங்க அப்படின்னாக்கா எல்லா ஸ்டேட்டும் வந்து டீம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 12 வயசில் வந்து அண்டர் 12 வந்து பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அகாடமிஸ் இருக்குது. ஆனால் அண்டர் 12 வேணால் அகாடமிஸ் டோர்னமெண்ட் தான் விளாட்றோம், எங்களோட ப்ரைவேட் டோர்னமெண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கோ ட்ராவல் பண்ணுறாங்க, சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கிளப்ஸோட டோர்னமெண்ட் தான். அதே ஒரு நேஷனல் டோர்னமெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டில் டீம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க 12 வயசுன்னு. ஸோ எல்லா கிளப்ஸும் வந்து பிளேயர்ஸுக்கு நல்லா குரூம் பண்ணுவாங்க, நீ நல்லா கிளப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணனா நீ வந்து ஸ்டேட்டுக்கு போகலான்னு, ஸ்டேட்டில் போனோடனே நீ நேஷனல் லீக் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த பிளாட்ஃபார்ம்லாம் இல்லாமல் துருசா வந்து ஒரு 20-25 பேரில் பிளேயர் வந்து ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 20 வயசு பிளேயர்ஸ் கொண்டு போட்டு ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனியில் வச்சுட்டு டேனியஸ் ப்ராஜெக்ட் இது சுக்கான்சிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே காசுலாம் செலவு பண்ணி முடிச்சுட்டு அங்கேயிருந்து வந்துட்டு இங்கே ப்ரீமியர் லீக்கில் வந்து ஓகே மேஷா டுவான்னு சொல்லி டீம் போடுவாங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாம் கிரிட்டிக் பண்ணுவாங்க, சின்ன சின்ன பையனை கொண்டு போயிட்டு நீங்கள் ப்ரீமியர் லீக் எல்லாரும் ஓடுங்க, இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிரிட்டிக் பண்ண மாதிரியே வந்து எல்லா கேம்லையும் இவங்க தோத்துக்கிட்டு இருப்பாங்க, 5-6 இருக்கு. அப்போ அவங்க 2 வருஷமா ஜெர்மனியில் என்ன செஞ்சாங்க, ஃப்ரங்க்ஃபர்ட்ல என்ன செஞ்சாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு. என்ன டெவலப் பண்ண முடியும், என்ன மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம பார்த்தோமா அந்த எஃப்ஏஎம் தான் வந்து நேஷனல் பாடின்றோம், அவங்க தான் வந்து டான்ஸ் ஆஃப் ஐடியாஸோட வச்சிருந்தோம். எல்லா டெக்னிக்கல் டைரக்டர்ஸு எல்லாமே வந்து அங்கே தான் இருப்பாங்க மெயினாக. பார்த்தீங்கன்னா 5,000 வெள்ளி, 6,000 வெள்ளி, 10,000 வெள்ளி சம்பளம் எடுத்துக்கிட்டு ஐடியாஸாக கொட்டுவாங்க அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் வந்து எனக்கு இல்லை, என்னை கேட்டால் வந்து இப்போ நான்லாம் ஓல்ட் ஸ்கூல்னா எனக்கு செமி ப்ரோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லா கிளாப்பும் எல்லா ஸ்டேட்டும் வந்து அந்த டைமில் வந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மலேசியாலேருந்து அந்த செமி ப்ரோ கிளாப்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு மலேசியா தான் ஒரு நல்ல ஒரு டீம். அந்த டோர்னமெண்ட் வரும்போது மலேசியாலேருந்து எல்லாத்தையும் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அந்த கவர்மெண்ட் போவாங்க, வந்துட்டோம்னா எல்லாம் கிளாப் விளாடுவாங்க. அந்த மாதிரி அந்த செமி ப்ரோ டைமோட தான் அந்த அந்த லெஜெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த செமி ப்ரோவோட தான் இது வரைக்கும் எல்லாம் பேசுகிறாங்க நேஷனல் டீம்லாம். நீங்கள் வீடியோ கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது தான் அந்த சோங்கின்னானே டாக்டர் சந்தோஷ் சிங் அந்த என்னது மொத்தா டேரிலாம் வந்து இப்போ விளாடுறவங்களா இல்லையா, இப்போ விளாடுறவங்க இல்லையா, ஆனால் எக்ஸாம்பிள் காட்ட முடியல. ஏன்னா நீ அந்த மாதிரி டெவலப் பண்ணி செய்கிற
முந்தைய காலத்துல வந்து எல்லாமே டெவலப் பண்ணுது. இது வரைக்கும் டாக்டர் ஆறுமுகம் வந்து நம்ம கோல் கீப்பர் ஊட்டுன்னு சொல்றோம், அது அவங்க முடிஞ்சோடனே யார் நம்ம சொன்னோம் அப்படின்னு. அப்ப சம்திங் ராங், சம்திங் ராங் அந்த இதுல வந்து இன்விடேஷன்ல வந்து சம்திங் ராங். அது வந்து ரைட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். என்ன கேட்டா வந்து சொல்றேன், ஒரு ஒரு ஃபுட்பால் பாடியில வந்து ஹேண்டில் பண்றோம்னா உனக்கு பந்து லாட தெரியணும், பந்து லாட பத்தி தெரியணும், அந்த ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சும்மா பொசிஷனுக்கு தான் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா நோ பாயிண்ட். அதுல அது என்னைக்கா அந்த டெவலப்மெண்ட் வந்து கிடைக்காது. அதுதான் கரெக்டா சொன்னீங்கன்னா, அதாவது சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் கரண்டி எடுக்கணும். பாடர் பிடிச்சவங்களா மெக்கானிக்கல் ஆயிட்டேன், மெக்கானிக்கல் ஆயிட்டனால்தான் இந்த கதை தான் நடக்கும் பாருங்க. ஒரு ஒரு பேடான் ஒரு ஃபுட்பால் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து நிச்சயமா பந்திலாட்டை பத்தி தெரியணும். ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையும் கரெக்டா சொல்றப்போ சரியான பொசிஷன் சரியான இடத்துல தான் இருக்கீங்க. இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளாஸ்டான விஷயம் எல்லாம் செய்ய வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஜக்லிங் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எந்த அளவுல போயிட்டு இருக்கு, அதோட ரிசல்ட் எல்லாம் எப்ப வெளியாகுது? நிறைய பேர் வேற கேட்டிருந்தாங்க, எனக்கே இன்போக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன நாங்க வித்தியாசமா பாக்குறோம் அப்படின்ட்டுன்னு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எந்த லெவல்ல இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அது? இன்னைக்கு வச்சுனா டேட் லைன் வந்து இன்னைக்கு 5 மணியா இருக்கும். 5 மணியா இருக்க வந்து நிறைய பேர் தான் அழைப்பிருக்காங்க, பனையங்க தவிர்த்து மொத்த மொத்த ஸ்டேட்ல இருந்து அழைப்பிருக்காங்க. அதுல ஒன்னு ஒன்னுன்னா மொத்த ஸ்டேட் டீம்ல எங்ககிட்ட இல்லாத பப்ளிக்கும் அனுப்பியிருக்காங்க. அப்போ வந்து தென் அப்கோர்ஸ் இந்தியாலேருந்து எனக்கு நான் சொன்ன பேர் 2 பேர் அனுப்பியிருக்காங்க. சிங்கப்பூர்லன்னு எதிர்பார்த்தேன், ஆனா எதிர்பார்த்தவங்க வந்து அனுப்பல. இந்தியாவோட இருக்கு நல்ல ஒரு இதுதான் அப்படின்னு. நான் வந்து எல்லா வீடியோ நான் தான் முதல் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லக் எல்லாருக்கு லக்கின்னு வாங்க. இன்னைக்கு தான் நான் தான் முதல் வந்து எல்லாத்தையும் புடவை கட்டி எல்லாத்தோட ஜெகலிங்கும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு மோலேஸ் ரிசார்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறேன். நாளைக்கு ஒன்றும் ஒரு வாட்டி கொஞ்சம் ரிவியூ பண்ணிட்டு எல்லாத்தையும் அந்த நினைச்சிக்கலாம் நாளைக்கு தான். நாங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சும்மாவே ஜக்லிங் பண்றது இருந்தது எனக்கெல்லாம் ஒரு 2-3 மேல வராது நினைக்கிறேன். புடவை கட்டிக்கிட்டு ஜக்லிங் ஒரு வித்தியாசமான முயற்சி, எல்லாராலும் பேசப்பட்ட உடனே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கோச் இன்னும் வரல நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்ககிட்டயேதான் எல்லா கேள்வியும் இருக்கு. வந்துட்டாங்களா? ஹலோ ப்ரோ, கோச் விளங்குதா? கோச் நினைக்கிறேன் விமன் ஃபுட்பால்னா எப்படி, இது எப்படி, இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு, வெளிநாட்டுல தான் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம மலேசியால வந்து இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சொன்னா கண்டிப்பா இருக்கு, அதுவும் புடவ கட்டிட்டு இப்பெல்லாம் பந்து விளாடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் பத்தினா உங்களுக்கு வெரி பிளாக் நியூஸ் வரும். இப்போ மறுபடியும் நம்ம கோச்சுக்கு போயிடலாம். கோச் சொல்லுங்க ப்ரோ. ஓகே கோச், நீங்க மறுபடியும் சொல்லுங்க. அந்த முத வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அந்த கிளப்போட இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அந்த பிளேயர் மீன் அந்த பொசிஷன் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, எப்படி நம்மளோட லோக்கல் பிளேயர் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆமா, ஏன்னா இப்ப வந்து மலேசியால வந்து அவங்க வந்து எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணி நேஷனல் டீம் வந்து எல்லாம் இம்போர்ட் பிளேயர் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப லோக்கல் பிளேயர்கள் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப குறவா தான் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மலேசியன் நம்ம தான் விளையாடணும். ஆமாவா? இன்னைக்கு வியட்நாம் என்ன ஃபாரின் பிளேயரை போய்ச்சு விளாட்றான் இல்லையே, தைலண்ட் என்ன ஃபாரின் பிளேயரை போய்ச்சு விளாட்றான் இல்லையே, மலேசியா இந்த மாரி பாய்ச்சா நம்ம லோக்கல் பிளேயருக்கு ரொம்ப கஷ்டம். கோச் விளங்குங்களா ப்ரோ? விளங்குங்களா ப்ரோ? விளங்குது உங்க லைன் விளங்குங்களா? ஹலோ நிலைமைக்கு நம்ம லோக்கல் பிளேயருக்கு வந்து சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறவு. ஆனா என்ன தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாரி வேணாம், எதுக்கு நம்ம வந்து வெளியூர் பிளேயர் கூப்பிட்டு நம்ம நியூட்ரலைஸ் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம லோக்கல் பிளேயரே பாய்ச்சிட்டு போயிடலாமே, என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையா தான் கேட்டிருக்காங்க.
சோ கோச் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கோச் சொல்லுங்க 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 ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ஓகே ஓகே இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரா இருந்தே ஒரு கோச் ஆயிருக்கீங்க ஒரு பிளேயரா இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சா இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் என்ன மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு அதுல ஏன்னா கோச்சிங் பாத்தீங்கன்னா அதே அதே தடலு அதே பந்து அதே என்ன வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு ஆமா ஆமா இப்ப கோச் என்ன சொல்றவங்களோ நம்ம தடல்ல போயிட்டு விளையாண்டுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம கரெக்ட் தானே ஹலோ விளங்குதா ப்ரோ சொல்லுங்க இப்ப 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 நம்ம ஒரு பிளேயர்னா நம்ம தடலுக்கு போயிட்டு கோச் என்ன கொடுக்குறாங்களோ ட்ரைனிங் முடிஞ்சவனே கை கொடுத்துட்டு ஓகே கோச் பாய் சி யூ டுமாரோன்ட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஆமா வலியா ப்ரோ விளங்குதா ப்ரோ பிரேக் ஆகுதா ப்ரோ ஆமா 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 சொல்லுங்க இப்ப நம்ம இப்ப நான் வச்சுக்கீங்களேன் இப்ப உங்க உங்க டீம் வச்சீங்களேன் இப்ப உமன் டீம் இருக்காங்க சோ அவங்க என்ன கோச் குடுக்கறாங்களோ தடல அவங்க ட்ரைனிங் முடிக்கிறாங்க முடிச்சுட்டு ஓகே கோச் சி யூ டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க ஆனா ஒரு கோச்சோட வேலை அப்படி இல்லை ஒரு கோச்னா நம்ம நம்ம ஒரு நாளைக்குள்ள ட்ரைனிங் இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செஞ்சு அவங்க கிட்ட சொல்லணும் சோ 30 பிளேயரா 30 பிளேயரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க சம்டைம் ஒரு பிளேயர் இன்ஜிட்டா இருப்பாங்க ஒரு பிளேயருக்கு காட்சியா இருக்கும் அப்புறம் இந்த பிளேயர் ட்ரைனிங் பண்ண முடியுமா இல்லையா நிறைய வேலை இருக்கு கோச்சிக்கு விளங்குதா ப்ரோ சொல்லுங்க ஹலோ விளங்குச்சா ப்ரோ விளங்குச்சு சொல்லுங்க இப்போ ஒரு கோச்னா ஒரு கோச் வந்து 7 கோச்சிங் ஸ்டாஃப பாக்கணும் ஓகேயா 7 கோச்சிங் ஸ்டாஃபை பார்த்து அந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும் ஒரு வாரத்தோட ப்ரோக்ராம் கொடுக்கணும் இல்லை 2 நாளோட ப்ரோக்ராம் கொடுக்கணும் என்ன ட்ரைனிங் செய்ய போறோன்னு கொடுக்கணும் அப்புறம் 30 பிளேயரும் பார்க்கணும் ஒரு ஒரு பிளேயர் ஒரு ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க சில பேர் ட்ரைனிங் பண்ண முடியும் சில பேர் கால் வலின்னுவாங்க சில பேர் ஸோ ஒரு ஒரு மாதிரியா இருப்பாங்க ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் கோச்சுக்கு பெரிய ஒரு 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 வேலை ஓகேவா ப்ரோ ஓகே 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 கோச் சோ உங்களோட பிரசிடென்ட் நீங்க வந்து பிரசிடென்ட் கப் ஹெட் கோச் உங்களோட உங்களோட ஸ்டாஃபும் சரி இப்போ உங்க பிளேயர்ஸ் கிட்ட வருமே உங்களுக்கு நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க குறிப்பா சொல்ல முடியுங்களா பயணங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ இப்ப இந்தியன் பாய்ஸ் அப்படியே அதனால இந்தியன் பாய்ஸ் வந்து என் டீம்ல ஒரு 3 பேர் தான் இருக்காங்க அதுவும் இந்த கோவிட் 2 வருஷம் கேம் இல்ல வேற சோ நெக்ஸ்ட் இயர் பிளானிங்னு என்ன கதைன்னு ஒண்ணும் தெரியல சோ மேபி டிசம்பர் நாங்க திருப்பி ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றதுனால கூட இருக்கலாம் இல்லைங்களா நம்ம பயணிகள் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த பந்தலாட்ட வர்றதுக்கு வந்து இப்படி கூட ஒரு காரணம் இருக்கலாம் இல்லைங்களா இருக்கு நீங்க சொல்றத ஓகே தான் ப்ரோ எடுத்துக்கலாம் ப்ரோ பட் வர்ற இந்தியன் பாய்ஸ் வந்து அந்த குவாலிட்டியில இல்ல ப்ரோ நம்ம இப்ப நம்ம எடுத்து நம்ம கேமுக்கு பாய்க்க போறோம் சோ நம்ம அவங்கள ட்ரைனிங் பாய்க்கல நம்ம அவங்கள ட்ரைனிங் பண்ணாலும் அவங்க அந்த குவாலிட்டியில இல்ல
இப்ப நம்ம இப்ப ஒரு பிளேயர் நம்ம ட்ரைனிங் பண்ண போறோம்னா இவனுக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு தான் பார்ப்போம். ஸோ மேபி அவன் வந்து கரெக்டான அகாடமிக்கில் இல்லை, கரெக்டான கோச்சுக்கள் இல்லை, அந்த மாரி அந்த யூத் டெவலப்மெண்ட் வந்து கரெக்டா நம்ம அந்த பையன் இருந்திருந்தானா ஒரு நல்ல பிளேயரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நான் சொன்னேன் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோமே உண்மையிலே பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பந்து பையன் நல்லா விளாடும் அப்படின்னு சப்போர்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். இல்ல என் பையன் பந்து விளாட வேணாம், அவன் படிக்க போட போறேன், இல்ல இல்ல வேலை செய்யிட்டு அவன் பந்து விளையாடுறதுல ஆர்வமா இருப்பான். ஆனா இப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, ஏய் பந்து விளையாட வேணாடா நீ படிக்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கோச் உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வியூவர்ஸ் ஃபேஸ்புக் வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா, ஏன் மத்த டீம்லாம் வந்து ஜேடிபியோட சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன கோச், ஏன் மத்த டீம் வந்து ஜேடிபிய வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு? ஜேடிபிய நம்ம ஃபாலோ பண்றதுன்னா பண்ணலாம், காசு வேணும். ஜேடிபி வந்து அவங்க ரிச்சஸ்ட் கிளப், அவனை நம்ம அடிச்சுக்க முடியாது. அவன்கிட்ட இன்னைக்கு காசு இருக்கு, அவன் என்ன ஆயிருந்தாலும் செய்வான். அவன் அவன் சொந்த ஸ்டேடியம் வச்சிருக்கான், ஒரு பிளேயருக்கு 80,000 to 100,000 கொடுக்குறான். நம்ம லோக்கல் டீம் நம்ம ஸ்டேட் கொடுக்க முடியுமா? அந்த மாரி கஷ்டம். அவன் யூத் டெவலப்மெண்ட் ஃபாரின் கோச் வச்சு பாய்க்கிறான், அவன் 12 அப்படி காப்பேட் மாரி வச்சிருக்கான். நம்மளுக்கு ஊர்ல இல்லையே, நம்ம நம்ம இடத்துல இல்லையே. அவன் இன்னைக்கு பிளேயரு ஏஎம்டில இருந்து 20 பிளேயர் ஏஎம்டில இருந்து எடுத்து அவன் வாங்குறான். இந்த மாதிரி நம்ம எந்த ஸ்டேட்டும் செய்யலையே. அவன் வந்து ஜேடிடி வந்து ஒரன் ஜோஹரா அவன் அப்படி பாக்கல. உங்களே நீ இந்த பையன் வந்து பகோசா, அவன் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் எடுத்துக்குவான். ஜேடிடியோட அவருக்கு வந்து குவாலிட்டி இருக்கணும், குவாலிட்டியான எந்த பிளேயரா இருந்தாலும் அங்க ஜேடிடியில வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, இங்க நமக்கு இங்கதான் வந்து நம்ம கோட்டா சிஸ்டம் எல்லாம் போச்சு. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, சொந்தக்கார பையனை எடுக்கணும், மாமக்காரன் பையனை எடுக்கணும், எங்க ஊர் பையன், எங்க கம்பவுண்ட் பையனை இவனை எடுத்து நான் போடணும். இது வந்து எங்க ஸ்கூல் பையனுங்களை ஒரு 5 உள்ளுக்கு நுழைச்சி விடு. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம ரிசல்ட் பார்க்க முடியாது. இப்ப நான் கோச்சா, ஓகே நான் கோச்சுனா எனக்கு தெரியும் என்ன சிஸ்டம் நான் விளாட போறேன், எனக்கு என்ன மாதிரி பிளேயர் வேணும்னு நான் பார்க்க எனக்கு வேணும். அவன் சொல்ற பிளேயர் நான் எடுத்துனா நான் எப்படி போட்டு விளாடுறது? ஆமா வேலையா ப்ரோ? ஆமா ஆமா, இதேதான் இங்க ரொம்ப ஸ்டேட்ல இங்க இந்த மாதிரி நடக்குது. நம்ம எடுக்கலாம், அவன் சொல்ற பிளேயர் எடுக்கலாம், அந்த குவாலிட்டியில இருந்தா நம்ம கண்டிப்பா எடுக்க போறோம். அதான் நான் சொல்ற உதாரணத்துக்கு ஜேடிடி வந்து அவன் ஊருக்காரனு பாக்கல, நல்ல பிளேயரா அவன் எடுக்கிறான். எந்த ஊரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல பிளேயரா அவன் வாங்குறான், அவ்வளவுதான். நம்ம வந்து பேரா வச்சிங்களே, இப்ப பேரானா பேரா பிளேயர் தான் நம்ம எடுக்கணும் இல்லையே. குவாலிட்டி இருந்தா நம்ம கண்டிப்பா எடுக்க போறோம், குவாலிட்டி இல்லைன்னா நம்ம கண்டிப்பா வெளியே தான் பாக்க போறோம். இதுதான் டிஃபரன்ஸ் பாருங்க. நம்ம வந்து இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்களா, நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு இடத்துல வந்து கிடைக்குது, ஆனா அங்க கிடைக்குது. நம்மளுக்கு எல்லா தகுதியும் இருந்து நம்ம விளையாடணும் நினைக்கிறோம், பட் இங்க வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. நான் சொல்றதுதான் விளையாடணும், அவங்களுக்கு தலைவர் சொன்ன மாதிரி பந்து விளையாட்டை பத்தி பந்தை பத்தி எதுவுமே தெரியாதவங்களாம் வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தா, முடிவு செய்ய வேண்டிய இடத்துல உட்கார்ந்து இருந்தா எல்லாமே வந்து சர்வனா சொன்னாங்க, அந்த இடத்துல வாய்ப்பும் இல்ல, டெவலப்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. இன்னமும் நம்ம வந்து ஒரு ஏசியா லெவல்ல கூட இன்னும் சாம்பியன்ஷிப் வந்து திணறிக்கிட்டு இருக்கோம். பட் இங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மேல நம்ம முதல்ல நம்ம தலைவர் சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து இன்னும் அந்த ஒரு மங்கிய நிலையில தான் இருக்கோம். நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் அதுவும் நம்மளுடைய தமிழர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லாம போனது காரணம். சோ அதை பத்தி எல்லாம் வந்து சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க கோச். இன்னொன்னு ப்ரோ, இன்னொன்னு நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்களே ஏன் இந்த யூத் டெவலப்மெண்ட் வந்து இப்படி இருக்குன்ட்டு. இப்ப வந்து தெலுங்கானு ஸ்லாங்கூர் இந்த ரெண்டு டீம் வந்து ஜேடிபி மாரி ஃபாலோ பண்றாங்க. தெலுங்கானு உங்களுக்கே தெரியும், அது ஒரு கடலக்கார ஒரு ஊரு, உங்களுக்கே தெரியும் அது ஒரு கம்பம். அவனுங்களே ட்ரைனிங் ஃபீல்டு ஒரு 5 அருமையா வச்சிருக்காங்க.
இப்போதைக்கு ஸ்லாங் ஒரு ஸ்லாங் ஒரு யூத் டெவலப்மெண்ட் அருமையா செய்யறாங்க. ஏன்னா அவங்க பிளேயர் வந்து ஜேடிடி மாரி ஏஎம்டில இருந்து எடுக்கிறாங்க. அவங்க வேணும்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கி அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அந்த பிளேயர் அங்க எடுத்து போறாங்க. சோ நீங்க பாருங்க, 17 வயசு பையனுங்க பிரசிடென்ட் கப் விளாடுறானுங்க, எஸ்பிஎம் இழந்துறானுங்க, 17 வயசு பையனுங்க பிரசிடென்ட் கப் விளாடுறானுங்க. நம்ம வந்து 20 வயசு 21 வயசு பிரசிடென்ட் கப் விளாண்டுகிட்டு இருக்கோம், அவனுக்கு 17 வயசு பிரசிடென்ட் கப் விளாடுறானுங்க. 5 வருஷம் ப்ராஜெக்ட் டீம் கண்டிப்பா குவாலிட்டி இருக்குமா இருக்காதா? 17 வயசு நீ பிரசிடென்ட் கப் விளாடுற கண்டிப்பா இருக்கும். இதான் ஜேடிசி ஸ்லாங் ஒரு தெருங்கோனு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் தெருங்கோனு டீம் வந்து இப்போ வரைக்கும் அவனுங்க வந்து நல்லா இருக்கு. ஸ்லாங் ஒரு நீங்க பாருங்க எல்லாமே யங் பிளேயர் விளாடுறானுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் ரீசன்ட்லி நான் பார்த்த 2 இந்தியன் பாய்ஸ் விளாடுறாங்க, ரைட்லயும் லெப்ட்லயும் விளாடுறாங்க. இன்னொன்னு நம்ம ப்ராஜெக்ட் டீம், ப்ராஜெக்ட் டீம் பிரீமியர் லீக்ல இருக்கு, அதுலயும் ஒரு 4 இந்தியன்ஸோ 5 இந்தியன்ஸோ இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் 11 விளாடுறாங்களா என்னன்னு தெரியல, பட் இந்த ப்ராஜெக்ட் டீம்ல இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம ஸ்டேட்ல வந்து யூத் டெவலப்மெண்ட் வந்து இல்ல, அந்த மாரி இல்ல. அங்கே தங்கி அங்கேயே நீ ட்ரெயின் பண்ணணும், ஸ்கூல்ல நீ படிக்கணும், அந்த மாரி இல்ல. ஏன்னா ஏஎம்டில வந்து நல்ல பிளேயரா எடுத்து போய் அங்க வச்சு அங்கே ட்ரைனிங் பண்ணி அங்கே படிச்சு அவன் அங்கே விளாடுற வச்சு ஒரு நல்ல ப்ராடக்ட் அங்க கிடைக்குது. மித்த ஸ்டேட்ல இல்லையே இந்த மாரி. நம்ம என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஸ்கூல்ல இருந்து எடுப்போம் ப்ராஜெக்ட் சுக்கானா, நம்ம அங்க இருந்தா பிளேயரை எடுக்க போறோம். மேபி ஒரு பிளேயரு 2 பிளேயர் 3 பிளேயரு ஒரு ஒரு குவாலிட்டியான பிளேயரு அந்த மாதிரி தான் நம்ம நம்மளுக்கு கிடைக்க போகுது. பட் அங்க வந்து 40 பிளேயர் 50 பிளேயர் இருப்பாங்க, 50 பிளேயரும் குவாலிட்டியான பிளேயர் தான். இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்களேன், சோ இதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடக்குது, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு நம்ம சரியானதான் சொல்லியிருந்தாங்க, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா விமன் ஃபுட்பால், பெண்கள் காப்பது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உமன் ஃபுட்பால் எனக்கு தெரியாது, பட் எல்லாம் என்ன ஏஜ், எல்லாம் என்ன ஏஜ்ல இருக்காங்க ப்ரோ? சொல்லுங்க தலைவர். எல்லாம் என்ன ஏஜ்ல இருக்காங்க? நம்ம தலைவர் தான் சொல்லணும், சரியாண்ணா? ஏஜ் வந்து இப்ப வந்து 17 18 வயசுலேருந்து 51 வயசு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஏர்லி பிளான் வந்து அதுதான், தமிழ் ஸ்கூல் டெவலப்மெண்ட் போவோம் அப்படின்னு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து அண்டர் 12 டோர்னமெண்ட் வந்து எங்களுக்கு மொதல் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 8 டீம் படிச்சு, அந்த கடைசி வருஷம் நாங்கள் வந்து அந்த கேர்ள்ஸ் கேட்டகரி சேவம் வந்து மொத்தம் 14 டீம் இருந்துச்சு. அதை மீன்ஸ் 14 தமிழ் ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து அதுலேருந்து பேச எடுத்து பனேங் இந்தியன் டீமா வந்து செய்யறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணோம் ஏர்லி ஸ்டேஜ்ல. ஆனா அந்த அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு கோச் வந்து அந்த டைம்ல வந்து கோச் கொஞ்சம் குறவா இருந்தது வச்சு அந்த அந்த ஐடியா வந்து டிராப் பண்ணிட்டோம். ஸோ இப்ப வந்து நம்ம ஓப்பனா விட்டுட்டோம். ஏன்னா வந்து 15 வயசு கீழே வந்து நம்ம கேர்ள்ஸ் எடுக்கல, ஏன்னா வந்து கொஞ்சம் மெச்சூரான கேர்ள்ஸ் தான் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ யாரு வரா இன்ட்ரெஸ்ட் புதுசா இன்ட்ரெஸ்டா இருக்காங்க லேர்ன் பண்ணணும் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் எல்லாம் வந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே வந்து டீம் ப்ரிப்பரேஷன் சொல்ல நம்ம வந்து மற்ற வந்து டெவலப்பிங்காக போகும்னு சொல்லி வந்துடும். ஸோ அதனாலதான் வந்து 18 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் வந்து மிக்ஸ் ஏஜாக இருக்கு. ஓ ஸோ ஸோ வாரத்தில் எத்தனை நாள் ட்ரைனிங் பண்ணுறாங்க? வாரத்தில் வந்து 3 நாள், வெனஸ்டே சாட்டர்டே சண்டே, சாட்டர்டே சண்டே கம்பல்சரி, வெனஸ்டே வந்து ஓவர் ஃப்ரீ நைட் ட்ரைனிங். அது வந்து எல்லாமே 3 நாள் நைட் ட்ரைனிங் தான்.
இல்ல இல்ல வெட்னஸ்டே வந்து நைட் ட்ரைனிங், சாட்டர்டே ஐதர் ஈவினிங் ஆர் மார்னிங், சண்டே வந்து மார்னிங் ட்ரைனிங். ஏன்னா வந்து சில பேர் வந்து வேலை, இன்னும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டில் உள்ள செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கடலுக்கு வந்து ஈவினிங் வர சொல்லுவோம். சாட்டர்டே சண்டே வந்து மார்னிங் வச்சிருவோம், ஏன்னா மார்னிங்கோட முடிச்சிருவோம் 2 hours. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ, அவங்க வந்து வீட்டுக்கு போய் வீட்டில் பார்க்கறது அதெல்லாம் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க இப்போதைக்கு? பிள்ளைங்களை வந்து இப்போ எதுனா திருக்கமா ஒரு 45-50 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு நல்ல விஷயம் நீங்க பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் ஸ்ரீ ப்ரோ. ஓ தேங்க்ஸ் தேங்க் ப்ரோ. ஓகே, ட்ரைனிங் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வாரத்துல 3 நாள் தான் ட்ரைனிங். ஓகேயா, நம்ம மிஸ் பண்ணோம்னா ஒரு செக்ஷன் ட்ரைனிங் போச்சு, அப்புறம் 2 நாள் தான். ஸோ அந்த 3 நாள் ட்ரைனிங் நம்ம வந்து முக்கியத்துவத்தை கொடுத்து தான் ஆகணும். ஓ 1 hour 2 hours ட்ரைனிங்கா ஸ்ரீ ப்ரோ? 2 hours ட்ரைனிங்கா? 1 day 2 hours? ஆமா 1 day 2 hours, மினிமம் 2 hours. மினிமம் 2 hours. ஓகே, மினிமம் 2 hours. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே 5 o'clock ட்ரைனிங் வச்சுக்கிங்களா, 5 o'clock ட்ரைனிங், கோச் வந்து மேபி 4:45 இந்த மாதிரி வராங்க வச்சுக்கோங்க. நீங்கள் 4:30 நீங்கள் தடல் இருக்கணும், 1/2 hour நீங்கள் பிஃபோர் நீங்கள் தடல் இருக்கணும். ஸோ கோச் வராது முன்னுக்கு நீங்கள் ஷூலாம் போட்டு புட்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஹோம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நிறைய லேர்ன் பண்ணலாம். கோச்சு வராது முன்னிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் செய்யலாம். உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்கும். மோதிய சொன்னாங்க, சிறிய ப்ரோ சொன்னாங்க, ஜக்லிங். ஓகே, ஜக்லிங் வந்து பேசிக் தான் ஃபுட்பாலில், வந்து பேசிக் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ் செகண்ட் டாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சின்னாங்க விளையாடலாம். வெரி இம்பார்ட்டன்ட், எந்த ஃபுட்பாலுக்கு போனாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வந்து மறக்கவே கூடாது. நீங்கள் சீக்கிரம் தடலுக்கு வந்துட்டு கோச்சு வராத மணிக்கு நம்ம ஏர்லியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் என்ன நம்ம பிளேயர் ஆச்சு. இப்போ நீங்கள்லாம் பிளேயரு, ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகே வெனஸ்டே ட்ரைனிங்கா, 5 o'clock ட்ரைனிங்கா, ஓகே 4:30 இன்னைக்கு தடலில் இருப்போம், எல்லாரும் வாங்க, யார் உங்கள் கேப்டன் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க வாங்க, நம்ம எல்லாம் ஜக்லிங் செய்வோம். ஓகே இன்னைக்கு நான் வந்து 20 எடுக்கிறேன், நாளைக்கு நான் மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், 30 எடுக்கலாம். ஸோ டே பை டே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். டே பை இன்னைக்கு நான் 20 எடுத்தேன், நாளைக்கு நான் 20 எடுத்தேன், நாளாக நாளைக்கு நான் 20 எடுத்துட்டேன். யாங்கேச்சோ இல்லை வயசு கூடையோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபுட்பாலில் நம்ம இறங்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு, நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். ஓகேயா, அப்போ தான் வந்து நம்ம விளாட முடியும். வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஸ்பாரிங் வைக்கலாம், உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்பாரிங் விளாடலாம், இல்லை ஃப்ரெண்ட்லி விளாடலாம். ஸோ உங்களுக்கு அதில் நிறையா கிடைக்கும். ஓகேவா ஸ்ரீ ப்ரோ, நீங்க நோட் பண்ணிக்கிங்க, வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு வாரத்துல ஒரு நாள், ஏன்னா 3 நாள் தான் நீங்க ட்ரைனிங் பண்றீங்க. ஓகே, இந்த வாரம் நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஸ்பாரிங், இல்ல நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச், இந்த மாதிரி நம்ம விளையாடும் போது நம்மளுக்கு நிறைய இம்ப்ரூவ் கிடைக்கும். நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். தோக்குறது ஜெயிக்கிறது சகஜம், நம்ம தோத்தாதான் நம்மளோட வீக்னஸ் தெரியும். நம்ம ஜெயிச்சாக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு போயிடுவோம், நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம தோத்தா தான் நம்ம வீக்னஸ் தெரியும். ஓ இன்னைக்கு நான் இந்த மிஸ்டேக் செஞ்சேன், நாளைக்கு நான் இந்த மிஸ்டேக் செஞ்சேன், நீ இப்போ பந்து ஒழுங்கா தட்டல, அப்போதான் நம்மளுக்கு அந்த மிஸ்டேக் தெரியும். அப்ப மறுநாள் ட்ரைனிங்கை நீங்க அது வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த கேமுக்கு இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு நீங்க தான் பார்க்கணும். என்னைக்குமே 11 பேரா இருந்தாலும் சரி, 20 பேரா இருந்தாலும் சரி, 50 பேரா இருந்தாலும் சரி, டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓராள்னால பந்துல ஆட முடியாது. ஆமாம் இல்லையா? 11 பேர் நீங்க கஷ்டத்தை கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க, நான் சும்மா தான் வந்து விளாடுறேன், ஏன்னா ஒரு ஃபண்ணுக்கு தான் வந்து விளாடுறேன், அந்த மாரினா நம்ம விளாட முடியாது. 7 பேர் உண்மையா விளாடுவாங்க, 3 பேர் ஃபண்ணுக்கு விளாண்டாங்கன்னா அவங்க வந்து அந்த 100% கொடுக்க மாட்டாங்க கேம்ல. ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, அதான் நான் சொல்கிறேன், 50 பேரை எடுக்கிறோமா, 50 பேரும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம டீமு, பினேங் இந்தியன்ஸ். பினேங் இந்தியன்ஸுக்கு நீங்கள் பேர் கொடுக்காம வேறு யார் பேர் கொடுக்க போகிறா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அது உங்கள் டீமு, நீங்கள் தான் கஷ்டப்பட்டு விளாடணும், கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணணும். கஷ்டப்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது.
ஓகேயா? ஸோ நீங்க நாளைக்கு இன்னைக்கு 18ஆ, இன்னைக்கு 18 தானே, நாளைக்கு 19 மலேசியாவும் தாய்லாந்தும் விளாடுறாங்க பாருங்க. வுமன் ஃபுட்பால் டீம் மலேசியாவும் தாய்லாந்தும் விளாடுறாங்க. கோ ஜக்கோப் தெரியும் தானே ப்ரோஸ்ரீ, கோ ஜக்கோப் அவர் அங்க பலஸ்தீன்ல இருக்காரு. ஸோ நாளைக்கு மேட்ச் விளாடுறாங்க, டைம் எனக்கு தெரியல எத்தனை மணிக்கு விளாடுறாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு விளாடுறாங்க. ஸோ உங்களால முடிஞ்சா நீங்க பாருங்க. ஸோ எப்படி சேர்றாங்க, தாய்லாந்து எப்படி விளாடுறாங்க, மலேசியா எப்படி விளாடுறாங்க. ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுங்க. மலேசிய டீம் எத்தனை டச்சஸ் எடுக்கிறாங்க, தாய்லாந்து டீம் எத்தனை டச்சஸ் எடுக்கிறாங்க, எவ்வளவு நேரம் பந்து வச்சிருக்காங்க, மலேசிய டீம் எவ்வளவு நேரம் பந்து வச்சிருக்காங்க, இந்த மாதிரி எடுங்க. டிஃபைன் பாருங்க எப்படி விளாடுறாங்கன்னு, கீப்பர் பாருங்க எப்படி விளாடுறாங்கன்னு, ஃபோர்வர்ட் பாருங்க எப்படி பந்து விட்டானே என்ன செய்யறாங்க, பந்து இருக்கும் போது என்ன செய்யறாங்க. ஃபுட்பால்ல வந்து ரெண்டே ரெண்டு தான், பந்து இருக்கும் போது அட்டாக், பந்து இல்லைன்னா டிஃபைன், இது ரெண்டு தான். ஓகேயா? நாளைக்கு பாருங்க. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பலஸ்தீன் கூட விளாடுறாங்க. ஸோ அந்த மேட்சும் நீங்க பாருங்க, நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சரி ப்ரோ. ஓகே கோச், வேற என்னாச்சும் கேள்வி இருக்கா சரி ப்ரோ? ஓகே கோச், இப்போ வந்து இது வந்து நான் கடைசியா என்ன உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன்னா, அது வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து உங்களோட ஷேரிங்க அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு சின்ன அட்வைஸ் ஒரு கோச்சா, அதே வேலையில நாளைக்கு மேட்ச் சொல்லிக்கேன். நாளைக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ? இஸ் அ கோச் கண்டிப்பா மலேசியா டீம் தான் ஜெயிக்கணும். சோ இது ஒரு பெரிய சேலஞ்ச். அட்லீஸ்ட் நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா, முதல்ல அவங்க அனுப்பலன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கோவிட் நிறைய பிரச்சனை இருக்குன்னு போது அனுப்பலன்னு சொன்னாங்க. பட் எஃப்எம் வந்து சொல்லிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்களா அந்த இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி தாய்லாந்து உங்களுக்கு தெரியும் அது ஒரு நல்ல டீமு உங்களுக்கு. ஸோ ஹோப்ஃபுலி மலேசியா ட்ரா பண்ணணும், இல்லைன்னா அவர் ஜெயிக்கணும், 1-0 வாசம் ஜெயிக்கணும். ஏன்னா அடுத்த கேம் வந்து ஹோம் டீம் கூட விளாட்றாங்க, பலஸ்தீன் கூட விளாட்றாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயோ ஹரிமா மலையா, நாளைக்கு வந்து ஜெயிக்கிறோம், அடிச்சு தூக்குறோம். இப்ப வந்து நம்மளோட பிளேயர்ஸ் இந்தியன் பினாங் இந்தியன் விமன்ஸ் டீம் எல்லாம் இருக்காங்க, அது பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட எல்லாம் எதனா நிச்சயமா ஒரு கேள்வி, ஒரு கோச்சா வந்து உங்கள்ட்ட எதனா ஒரு கேள்வி இருக்கும் கேட்கணும் அப்படின்னு. ஓ யாருனா கேள்வி எதுனா நிச்சயமா நம்ம கோச்சிட்டு கேட்கலாம். நம்ம வந்து கடைசி நேரத்துல இருக்கோம், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து ஒரு அருமையான விஷயம் பேசியிருக்கோம். இடையில இடையில விளம்பரம் வந்தாலும் அப்படி இருந்தாலும் வந்து நம்ம சில விஷயத்த வந்து எல்லாருக்கும் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கோம். இன்க்ளூட் நம்மளோட வியூவர்ஸும், ஃபேஸ்புக் வியூவர்ஸும் வந்து இதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நம்ம கடந்த இந்த டாக்லேயே வந்து நிறைய கேள்விகள் வந்துருந்தது. ஸோ அது போல இன்னைக்கு வந்து நிச்சயமா வந்து எல்லாரும் உங்களோட அட்வைஸ் கேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பாங்க நம்புறோம். ஸோ விமன்ஸ் டீம் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஏதோ கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கோச்சு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுவும் கேள்வி இருக்குங்களா? அதாவது உங்களுக்கு தனியா கோச் இருப்பாங்க, பட் இருந்தாலும் இன்னொரு கோச் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம், அதுவும் உள்ளூர்ல இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஃபேமஸான பிளேயர். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து ஓரம் பிஸின்னு சொல்ல தெரியும். ஸோ அவர் இருப்பு மனிதர், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். அதை பத்தி யாருன்னா அங்க இருக்கீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இருக்கீங்களா? ஏன்னா அவர் அட்டாக்கும் பண்ணுவாரு வேற. ஸோ அந்த மாதிரி யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? டிஃபென்ஸ் பிளேயர் யாரும் யாரும் எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா எல்லாரும் சேர்க்க தான் விளையாடுவீங்களோ? சொன்னீங்க ஃபிட்னஸ் குறவா இருக்கா, இல்லை உங்கள் ஸ்ட்ரெங்க் குறவா இருக்கா? ஸோ நீங்கள் வீட்லேயே செய்யலாம்,
புஷ்அப் பண்ணலாம், ஸ்டாமக் எக்ஸசைஸ் செய்யலாம், ஆஃப் ஸ்குவாட் செய்யலாம். ஸோ இந்த ரப்பர் இருக்குல்ல பித்தா காலில் கட்டி இழுக்கிறது, நீங்கள் அதை செய்யலாம். ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஆங்கிள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ஸ்கிப்பிங் செஞ்சீங்கன்னா உங்கள் ஆங்கிள் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் அந்த ஸ்கிப்பிங்கு. இந்த படி இருக்குல்ல, படியில் நீங்கள் ஓடலாம், எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம 2 hours தான் ட்ரைனிங் பண்ண போகிறோம் ஒன் டே. ஸோ அந்த 2 hours, அதான் நான் சொல்கிறேன், 2 hours வந்து நீங்கள் மேக்ஸிமமாக ட்ரைனிங் கொடுத்துடணும். நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு திருப்தியா இருக்கணும். இன்னைக்கு நான் வந்து 2 hours ட்ரைனிங் பண்ணேன், நான் திருப்தியா பண்ணேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு திருப்தியா இருக்கும். ஸோ நம்ம 2 hours நம்ம உழப்ப கொடுக்கலன்னா நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன, இன்னைக்கு ட்ரைனிங் நம்ம ஒழுங்கா செய்யல, ஆனா வந்துட்டோம், நம்மளுக்கு அந்த திருப்தி கிடைக்காது. ஓகேயா? ஸோ அதனால உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன என்ன செய்யலாம், நீங்க ஓடலாம், தடல் இருந்துச்சுன்னா வீட்டுக்கிட்ட போட்டு நீங்க ஓடலாம். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா செஞ்சா எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை, அது உங்களுக்கு தான் பலன். ஆமாவா இல்லையா? வேற என்னாச்சு இருக்குங்களா? ஜிம்க்கு போறதுடா, ஜிம்க்கு போறதுடா. நீங்க வாரத்துல நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி போலாமா கோச்? எப்படி கோச்? ஆமா போலாம், வாரத்துல ஒரு நாள் கூட போலாம், இல்ல ரெண்டு நாள். நீங்க நீங்க செட் பண்ணிக்கோங்க உங்க டைம். நீங்க ஜிம் போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஓகே, புதன்கிழமை நீங்க போறீங்க, நீங்க ட்ரைனிங் பண்ண போறீங்க, செவ்வாய்க்கிழமை நீங்க போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். பட் நீங்க செவ்வாய்க்கிழமை ஜிம் போயிட்டு வந்து நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. ஆமா தானே? ஜிம் போயிட்டோம், சைக்கிளிங் செஞ்சோம், ஜிம் செஞ்சேன், அசை இரும்புலாம் தூக்கினேன், ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். பட் நீங்க ஜிம் செஞ்சுட்டு வந்தோடனே உடம்பு கை கால்லாம் கிராஸ் ஆயிரும். ஆமாவா இல்லையா? அதை எப்படி நீங்க திருப்பி ரிலீஸ் பண்ணுவீங்க? சோ நீங்க வந்து ட்ரைனிங்ல வந்து ட்ரைனிங்ல வந்து நீங்க எஜிலிட்டி செய்யணும். அந்த கோன் மேல பாயிருது, கோன்ல எஜிலிட்டி நீங்க செஞ்சாதான் அந்த மசில வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணும். சில பேர் ஜிம் செய்வாங்க, செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம துருசா ட்ரைனிங் பண்ணுவோம், ஏன்னா நம்ம காலு கையெல்லாம் கிராஸ் ஆயிடும் ஜிம் செஞ்சுட்டு வந்தானே. நம்ம வந்து நீங்க அந்த அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம செய்யும் போது அந்த இது கிடைக்காது. ஸோ நீ நம்ம ஜிம் போயிட்டு வந்துட்டோமா, அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா அதான் நான் சொல்றேனே, நம்ம வந்து டீமா ஜிம்முக்கு போல, நீங்க ஒண்டி தான் போறீங்க, இண்டிவிஜுவலா தான் போறீங்க. ஸோ இண்டிவிஜுவலா போகும்போது எல்லாத்துக்கும், இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், யாராவது ஜிம்முக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என்ன, நம்ம வந்து குரூப்பா போல ஜிம்முக்கு, நீங்க இண்டிவிஜுவலா தான் போறீங்க. போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த எஜிலிட்டி நீங்க செஞ்சாகணும், செஞ்சாதான் அந்த மசில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அப்ப நீங்க கேம் விளையாடும் போது, ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? இன்னொன்னு, நீங்க மேக்ஸிமமா ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க வச்சுக்கீங்களேன், வெனஸ்டே ட்ரைனிங் மேக்ஸிமமா நீங்க கொடுத்துட்டீங்க, 2 hours நீங்க கொடுத்துட்டீங்க, கண்டிப்பா உங்க உடம்புல இருந்து நிறைய வேர்வு வெளியாகும். ஆமாவா இல்லையா? ஸோ எப்படி அந்த வேர்வை வந்து, அந்த தண்ணி தானே வெளியாகுது, ஸோ எப்படி அதை நீங்க ஃபீல் அப் பண்ண போறீங்க? நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். இப்ப நீங்க ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கீங்களேன், அந்த ஸ்பாஞ்ச் நீங்க தண்ணியில நனைங்க, வெயிட்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த ஸ்பாஞ்ச் வெயிட்டா இருக்கும், அந்த ஸ்பாஞ்ச் கையில புள்ளிங்கல, அந்த ஸ்பாஞ்ச் என்ன ஆகும், ரேங்கான ஆயிரும், வெயிட் இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும், நம்ம உடம்புல தண்ணி இருக்கும் போது வெளியே வச்சுனா, எல்லாமே வெளியாயிருச்சுன்னா, வேர்வுல வெளியாயிருச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் அப் பண்ணுவோம்? நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும், ரிகவரி. இன்னொன்னு, சாப்பாடு. நீங்க ட்ரைனிங் போகும்போது ஒர்ப்பான சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்க கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும். கொஞ்சம் இன்னைக்கு ட்ரைனிங்கா, ஈவினிங் ட்ரைனிங்கா, ஸோ 12 மணிக்குள்ளே சாப்பிட்டுருணும். அப்போதான் நீங்கள் 5 o'clock ட்ரைனிங் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். நான் 2 o'clock சாப்பிட்டு நான் 5 o'clock ட்ரைனிங் பண்ணும்போது அந்த டைம் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் கேம் விளையாட போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் தான் உங்களோட பாடியை வந்து நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, நாளைக்கு ட்ரைனிங்கு, நீங்கள் நான் என்ன சாப்பாடு சாப்பிட போகிறேன், ஓகே நான் ஏழையாக சாப்பிடணும், நீங்கள் ட்ரைனிங் நான் ஏழையாக சாப்பிடணும். நைட் ட்ரைனிங்கு, ஸோ நைட்டு ட்ரைனிங்னா எத்தனை மணி ட்ரைனிங், 8 o'clock ட்ரைனிங்கா, 9 o'clock ட்ரைனிங்கா, ஓகே 7 o'clock நான் வந்து லைட்டாக சாப்பிடுவேன். நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிடலாம், நீங்கள் கேம் விளாண்டுட்டு வந்துட்டு இப்போ ஒரு டோர்னமெண்ட்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுங்களா, நீங்கள் விளாண்டுட்டு வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. அந்த கேமுக்கு முன்னே 2 days 3 days வந்து நீங்கள் சாப்பாடு வந்து நீங்கள் வந்து கரெக்டான சாப்பாடு தான் சாப்பிடணும். ஏன்னா திடீர்னு ஸ்டாமக் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஃபுட் பாய்சனு. ஸோ ஒன்று யார் மேலே தவறு, கோச் மேலே தவறு இல்லையா, உங்கள் மேலே தான் தவறு. ஸோ அந்த மாரி உங்க உடம்பு நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா மல்லிகா? ஓகே ஓகே கோச், நன்றி கோச். ஓகே ஓகே. சோ வேற யாரும் பிளேயர்ஸ் வேற யாரும் கேள்வி கேட்க போறீங்களா? நான் கோச் பாருங்களேன், ஒரு டைம் எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை வந்து நீங்க கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்திக்கணும். வேற யாருக்கும் கேள்வி இருக்குங்களா? இல்லைன்னா நம்ம வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம்.
வேற யாருக்கும் இருக்கீங்களா? கோச் நானே கேக்குறேன் கோச். இருக்கிறவங்க வந்து இப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கா, இப்படியே அப்படியே அழிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா கோச்? இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வந்து இது பண்ணிதான் ஆகணும் நினைக்கிறீங்களா? இப்ப ஜேடிக்கு வச்சுக்கோங்க, அவன் வந்து காசு இருக்கு, அவன் எந்த பிளேயர் வேணாலும் வாங்கலாம். ஓகேயா? சோ அவன்கிட்ட காசு இருக்க வாங்கலாம். இப்ப இந்த பிளேயர் வந்து இவ்வளவுதான் இந்த குவாலிட்டின்னா அவருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்ப வச்சுக்கீங்களேன் பிணையங்கஃபேல யாரு ஒரு நல்ல பிளேயர் இருக்காங்க, இந்தியன் பிளேயர் யாரு பிணையங்கள் இருக்காங்க எனக்கு சரியா தெரியலையே. ஸ்ரீ ப்ரோ சுவர்ணராஜ் பேராதுல இருந்து வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லெவன் யாராச்சும் விளாடுறீங்களா? கலர் வேற, அவனுக்கு பேரு முகமது, நம்ம இந்த மாதிரி ராஜா பிரேமு நம்ம பேரு வந்து அப்படி. ஸோ நம்ம வந்து அவனுங்களோட டபுளாக தான் விளையாடணும், அப்போ தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். நம்மளும் அவனும் ஒரே மாரி வச்சுச்சிங்களேன், இப்போ நானும் ஒரு மலாய்க்காரனும் ஒரே விளையாட்டு தான் வச்சிருக்கேன்னா யாரை எடுப்பாங்க? கண்டிப்பாக மலாய்க்காரனா தான் எடுப்பாங்க, ஏன்னா நம்ம இந்தியன் ஆச்சே நம்மளை எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு விளாடணும், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்காதுன்னு இல்லை, உண்மையிலே நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் கேம் விளையாடுங்க. ட்ரைனிங்கும் கேமும் வந்து ஒரே மாரி இருக்கணும். நீங்கள் என்ன ட்ரைனிங்கில் கொடுக்குறீங்களோ அதான் கேமுக்கு வரும். நான் ட்ரைனிங் ஒரு மாதிரியே செய்வேன், கேம் ஒரு மாதிரியா விளையாடுவேன்னா அது அந்த மாதிரி வராது. ட்ரைனிங் நான் 100% கொடுக்குறேன், கேம் நான் 100% கொடுப்பேன். அப்போ ட்ரைனிங்கில் உழப்பு போட்டால் தான் கேமுக்கு அந்த உழப்பு கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு விளாடுங்க, எந்த பிளேயராக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு விளாடுங்க. உங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருப்பீங்க. ஓகே கோச். ஓகே அப்படிங்களா? அடுத்து தீனா பிரியா கேட்கலாம்னு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், கேள்வி இருக்குங்களா? வணக்கம் கோச், நான்தான் வணக்கம். என் பேர் பிரியா. ஓகே கோச், இப்ப நீங்க சொன்னீங்களே நீங்க விளையாடுற பொசிஷன், சோ எஸ் டிஃபெண்டர் டீமா நீங்க விளையாடுறதுனால உங்க பொசிஷன்ல இப்ப எங்க பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வந்து நீங்க என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்ப நீங்க ஒரு கேம்க்கு இறங்குறீங்க, சோ மெயினா உங்க போக்கஸ் என்னவா இருக்கும் கோச்? ஜஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கோச். ஓகே, தீன பிரியாவா? ஓகே தீன பிரியா, இப்ப நான் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆடுவேன். ஓகே, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் விளாடும்போது நான் வந்து கோச் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே நந்தா, நீ வந்து இன்னைக்கு வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் விளாடுற, ஓகேன்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் இன்னைக்கு. ஓகே இந்த வாரம் கேம் இருக்கு, என்ன டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் விளாடுறேன் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அப்போ அந்த டிஃபென்சிவ் ரோல் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டிஃபென்சிவ் ரோல் வந்து நம்ம வந்து டிஃபென்சிவ்னா என்ன டிஃபென் தோலங் பண்ணணும், அதே இந்த சேம் டைம் அட்டாக்கிங்கும் கொஞ்சம் தோலங் பண்ணணும். பட் டிஃபென் நம்ம வேலை வந்து என்ன, பந்து வின் பண்ணி கொடுத்துடணும் அவ்வளோதான். ஸோ நான் வந்து கேம் கிட்ட வரும்போது மூணு நாள் இருக்கும்போது ஓகே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு ட்ரைனிங் முடிச்சா அன்னைக்கு என்ன செஞ்ச ட்ரைனிங்ல கோச் என்ன சொன்னாங்க நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இதே தான் மூணு நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஸோ கேம் டே மறுநாள் நான் காலையில் என்ன செய்வேன், இன்னைக்கு கேமா நான் காலையில் ஸ்டேடியம் போயிட்டு ஓகே நான் லைக் ஜாகிங் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு அப்படியே அந்த வியூவில் வந்து ஓகே இன்னைக்கு கேம் நான் இங்கே விளாட்றேன், என் பொசிஷனை பந்து இப்படி வரும், நான் வின் பண்ணி எப்படி கொடுக்கணும், ஸோ நானே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி தான் நீங்களும். ஓகேவா? இப்போ நீங்கள் அங்கே விளாடும் போது நீங்கள் தான் அந்த இடத்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கோச்சு வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஓகே பந்து இப்படி வரும், நீ வின் பண்ணணும், நீ இந்த மாதிரி தான் விளாடணும். கோச்சோட ஸ்டைலில் வந்து நீங்கள் கோச் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் விளாண்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நீங்கள் தான் நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கேம் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது ஓகே நீ கோச் என்ன சொன்னாங்க பந்து எடுத்து இப்படி கொடுக்கணும், நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த இடத்துல நான் விளாண்டா நான் என்ன செய்வேன், ஓகே நீங்க ஒரு கேமு ஒரு சொந்தம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி விளாட்றோம், ஓகே அது ஒரு நல்ல கேம் விளாண்டிங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கேமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே என்ன ஃபுட் எடுத்தீங்க, எத்தனை மணிக்கு என்ன, சில பிளேயருக்கு வந்து நைட்டு கேம்னா மத்தியானம் தூங்கினா விளாட முடியாது, சில பிளேயருக்கு மத்தியானம் தூங்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் பாடி டிஃப்ரெண்ட் இதாக இருக்கும் அவங்களோட இது.
சோ அதே மாதிரிதான் எனக்கு தெரியல உங்களோட இது எப்படின்னு எனக்கு தெரியல, உங்க கோச்சுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். சோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. டிஃபென்ஸ் இன் மிட்ஃபீல்ட் ரோல் வந்து வெரி சிம்பிள் ரோல், வின் பண்ணிட்டு பந்து மிட்ஃபீல்ட் கொடுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஓகே பிரியா. ஓகே கோச், ரொம்ப தேங்க்ஸ் கோச். ஓகே ஓகே தேங்க் யூ கோச். சோ அடுத்து வேற யாரனா ஃபைனலா ஒரு கேள்வி வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா எனக்கு கேள்வி கணைகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. சோ வேற யாருக்கும் வாய் இருக்குங்களா கேள்வி? எனி க்வெஸ்சன் ஃப்ரம் பிளேயர்? ஓகே இல்லனா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் 6 நிமிஷம் வந்து இந்த லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபேஸ்புக்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா பிரகாஷ் புமாயின் கிபாங்சான் பிரங்கா ஜுருலத்தி பேரா பெயாலா பிரசிடன்லாம் பிரசிடன் டீமோட கோச் நம்ம கே நந்தகுமார் அண்ணன். ஸோ கோச் அவங்களுக்கு வந்து இந்த வேலையில வந்து பினாங் இந்தியன் எஃப்ஏ சார்பா வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொன்னாட நேரத்தை ஒதுக்கி அதுவும் லைன் அப்பப்ப போனாலும் போன வேகத்துல திரும்பவும் மின்னல் வேகத்துல வந்து பிளேயர்ஸும் சரி நம்மளும் சரி நம்மளோட எல்லா விஷயத்துக்கும் பதில சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக மிகப்பெரிய நன்றி கோச். ஸோ ஃபைனலா கடைசியா நம்மளோட எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புறீங்க, குறிப்பா நம்மளோட இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே ப்ரோ. ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ ப்ரோக்கு, நம்ம ஹோஸ்ட் நம்ம ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தமாரி ஒரு இந்தியன் உமன் இந்தியன் டீம்ல நான் பேசுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஸ்ரீ ப்ரோ அந்த டீம் ஒரு இதுல இருந்து ஒரு அடுத்த தடவை நான் கேட்கும் போது இதுல இருந்து ஒரு பிளேயர் மலேசியாவுக்கு போனாங்க இந்த மாரி இந்த குரூப்ல இருந்து ஒரு விஷயம் எனக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா ஒரு டேலண்டட் இருப்பாங்க. ஸோ அது கோச்சு கையிலயும் உங்க கையிலும் தான் இருக்கு. ஓகேயா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஸ்ரீ ப்ரோ உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நம்ம ஓஸ் ப்ரோ உங்களுக்கும் இன்னொரு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இது வந்து என்னோட ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பாருங்க எது சரி வருதோ அதை எடுத்துட்டு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபுட்பால்ல இறங்கிட்டீங்க, கோ த்ரூ, அவ்வளவுதான். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கோச், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து நம்ம தலைவர் பினாங் இந்தியன் எஃப்ஏ பினாங்கு இந்திய கால்பந்து சங்க தலைவர் ஸ்ரீ சங்கர் கடைசியா வந்து ஒரு இரு வார்த்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி நந்தா ப்ரோ. நான் சொல்றீங்க நல்ல ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஓவராலா வந்து ஃபுட்பால் பத்தி டச் பண்ணோம், ஈவன் கிளப் பத்தி, நேஷனல் டீம் பத்தி, இந்த உமன்ஸ் டீம் பத்தியும். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ உங்களுக்கு வந்து பினாங் ஒன்லி உமன்ஸ் டீம் இல்லை, நம்ம இந்தியன்ஸோட மொத்தம் ஒன்னும் ஒரு 6 ஸ்டேட்ல இருக்கு. இவன் வந்து பாங்ல கூட ஒரு 9 பிளேயர்ஸ் இருக்காங்க. இவன் பேரா இப்போல கூட வந்து மொத்தம் 22 பேர் ட்ரைனிங் பண்றாங்க இப்போல. அவ கோச் ஓம் சிவா, ஓம் சிவா அவர் ஒரு லைசன்ஸ் ஹோல்டர் கோச் தான், அவர் தான் வந்து ட்ரெயின் பண்றாரு. ஸ்லாங்கோல நம்ம ஜேபில நெகிஸ் மிலன்ல எல்லாமே வந்து கேலியா வந்து எல்லா டீம் இருக்கு. இது எப்படின்னா பினாங் டீம் செட் பண்ண வந்து மற்ற ஸ்டேட்ல இருந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணி. ஸோ நம்ம ஃபுட்பாலோட ஃபேமிலியிலே எல்லாம் அப்படிதான் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே சரி நான் இந்த ஸ்டேட்ல நான் ஹெல்ப் பண்றேன், இந்த ஸ்டேட் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்காம ஃபுட்பாலுக்காக ஹெல்ப் பண்றாங்க. என்ன சொல்றேன்னா பார்க்கறதுக்கு வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து என்ன கான்ட்ரவர்ஷியலா பேசியிருந்தாலும் இல்ல அவுட் ஸ்போக்கனா பேசியிருந்தாலும் கிரிட்டிக்ஸ் ஒன்றும் இல்லை, இல்லை எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வெரி நியூ உமன்ஸ் டீம், வெரி நியூ ஃபுட்பாலில் நீங்கள் யூஎஸ் என்ன சொல்கிறோன்னா ஃபுட்பால் பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே லேர்னிங் தான். இது நம்ம நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிடே புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும், எவ்ரிபடி இஸ் லேர்னிங் தான். இப்படி என்னாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தான் ஹைலைட் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டும் நீங்க இல்லைன்னா அவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது.
உங்களோட சப்போர்ட்டா வந்து எதிர்பார்க்கிறோம் நாங்க. அதே மாதிரி நந்தா ப்ரோக்கு வந்து வாழ்த்து கேள்போ, இந்த வருஷம் பிரச்சனை காப் இல்ல, ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் இருக்கும், நீங்க டீம் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் காட்டணும் அப்படின்னு வாழ்த்து கேள்போ. தொடர்ந்து இந்த வாய்ப்பு கொடுத்த பினாங்கு இந்திய கால்பந்து சங்க தலைவர் ஸ்ரீ சங்கர் அண்ணா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கோடான 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 கோடி நன்றிகள். இந்த நிகழ்வு வந்து நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகநூல் அன்பர்களுக்கும் வணக்கம். எங்களை மற்றும் நேரலையில் வந்து கலந்து கொண்டு கேள்விகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கம். மீண்டும் அடுத்தடுத்து இது போன்ற தரமான நிகழ்வுகளை சந்திக்கும் வரை மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சோ கோச், உங்கள்ட்ட கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கணும். அடுத்த முறை பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேரா கோச்சா இருக்கணும், பேரா ஹெட் கோச்சா இருக்கணும்னு நாங்க வந்து உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல அது நடக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு இந்தியன் கோச்சா இருந்து நம்ம பேரா வந்து சூப்பர் லீக் கப் எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசைகளும் கூட. கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம ஸ்ரீயண்ண அனைவருக்கும் நன்றி கூடி விடை பெறுகிறேன். நான் உங்கள் ரமேஷ் சேகாம்பரம். அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.